ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா. என்னடா இது, உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது. போல ஆண்டி. ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 hours in அம்மா உணவகம் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். ஈட்டிங் இன் அம்மா உணவகம் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து 10 rupees 5 rupees எல்லாம் பாதி வந்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு வாங்கி வாங்கி தான் ஓட்டியிருப்போம். இன்னைக்கு 24 hours ஃபுல்லாகவே அங்கே தான் வந்து சாப்பிட போகிறேன். லைக் அங்கே அந்த சேலஞ்சில் எதுவுமே சாப்பிடாத ஃபுட்டெல்லாம் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அங்கே, பேசிக்காகவே நல்லா தான் இருந்துச்சு. அதனால சரி ஓகே, வை நாட் ட்ரை பண்ணி பார்க்கறதுல அப்படின்றதுனால கொஞ்சம் சும்மா தம்பி தான் வேறு எப்படி உட்காந்து சவுண்டு போட்டே இருக்கான். ஆல்ரெடி கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன், சவுண்டாக இருக்குன்ட்டு லாவாக பின்னாடி கொட்ட கொடுக்குன்றேன். என்ன சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சிம்பிளி வேஸ்ட். ஓகே, ஸோ ஃபில் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பிடிக்கணும், கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பேர் லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ பேச வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து சீக்கிரமாகவே போயிட்டு ஒரு 8:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிடலான்ட்டு, பிகாஸ் நாங்கள் வந்து இன்னொரு நாள் வரும்போது காலையில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அன்றைக்கி எங்களால் ஷூட் பண்ண முடியாதனால இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக காலையிலே சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு கேட்கும்போது, அவங்க இட்லி அண்ட் பொங்கல் இருக்குன்னு நாங்கள் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஆல்ரெடி இட்லி ட்ரை பண்ணனால இந்த வாட்டி வந்து பொங்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. 5 rupees அண்ட் நான் காலையிலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறையவே கொடுத்தாங்க 5 rupees. ஸோ நாங்கள் காலையில் வந்து சாப்பாடு வாங்குறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இப்படி தள்ளிப்போம், இருட்டாக தான் இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது மதியானம்லாம் வேறு ஏதாவது இடத்துல போய் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி மூஞ்சில் ஒரு சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு நம்மளுக்கு இடம் கிடையாது, அதனால் இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆல்ரெடி அப்படி தான் வீடியோ எடுக்க முடியாமல் நம்ம ஒரு டியூஸ்டே வந்து வீடியோ போடாமல் விட்டுருப்போம். இந்த அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தால் வீடியோ எடுக்காமல் போடாமல் என்னால் இருக்க முடியல. சரி ஓகே ஃபைன், ஏதாவது இருக்கிறத வச்சு கிடக்குறோம்னா வந்து நம்ம எப்படியாவது வீடியோ எடுத்துடலாம் தான். இன்றைக்கி நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கிட்டோம் லாரிஷ். அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன வந்து காலையில் சாப்பாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல். நம்ம ஆல்ரெடி இட்லி சாப்பிட்டோமா, சரி பொங்கல் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது, கரெக்ட். இன்னும் நம்மளுக்கு வேறு வேலை கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பொங்கல் வாங்கியிருக்கோம். 5 rupees பொங்கல், அது இட்லி 2 rupees. ஆமாம், எனக்கு 2-1 நினைக்கிறேன். என்ன பட் பொங்கல் வந்து நாங்கள் சாப்பிட்டதுனால நான் வந்து பொங்கல் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி பொங்கல் வாங்கினேன். இதை புடுறா, அப்படியே தழும்ப தழும்ப கொடுத்தாங்க. இப்போ எப்படி தூக்குறதுன்னு தெரியலையே. இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் போல இருக்குது, அவ்வளோ இருக்குது சாப்பாடு. எப்படி நான் இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். நான் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு, கொஞ்சோண்டு இல்லை, வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் வச்சிடலாம். இப்போ சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு, எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு அவங்க போடும்போதே. பொங்கல் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அந்த பிளாக் என்னது பேப்பர் தானே, அது பிளாக் பேப்பர் என்னது, அது பெருசு வேத சொல்லுவோம் மேடா, இந்த பெருசு பெருசா வந்து பெப்பர் வரும் தெரியுமா கருப்பு கலர்ல, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அது வாயில வந்து செம கடுப்பா இருக்கும், ஏன்னா கடிச்சா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எடுத்து போடுவோம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் பொங்கல் சாப்பிட்றது. உங்களுக்கும் வந்து அது எடுத்து அது கடுப்பாக இருக்கும், சாப்பிடும்போது நடுவில் வாய் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கடுப்பாக இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெஜெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குமா ப்ளூ கமெண்ட்ஸ்? இங்கே பாருங்களேன், சாப்பிட சாப்பிட வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் சாப்பிட முடியாது நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக மேலே வரைக்கும் வச்சுருந்தா நான் ஹாஃப் காலி பண்ணிட்டேன். மொத்த காலை நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன்.
பயிர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வச்சுட்டு வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எல்லாருமே, அதனால் அவங்க டேரெக்டாக கொடுத்துருவேன். இதோட வந்து மதியானம் வந்து நம்ம அங்கே போயிட்டு என்னதா இன்றைக்கி வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனா டிஃப்ரெண்டாக நம்ம ஆல்ரெடி சாம்பார்லாம் சாப்பிட்ருக்கோம்ல, அது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுறோம். ஸோ மதியானம் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ மதியான சாப்பாடுக்காக வந்து நான் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ மதியானம் லஞ்ச் வாங்குறதுக்கு போகணும், ஹோப் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 தாண்டிடுச்சு, அது வேறு பயமாக இருக்குது சாப்பாடு இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு. லெமன் இருக்குது, லெமன் சாதம் அண்ட் சாம்பார் சாதம் இருக்குன்னு தெரியும், வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ இன்றைக்கி தான் இப்போ போய் கேட்கணும். கேட்டுட்டு அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம்னு நினச்சோம், அதுக்கப்புறம் தான் யோசிச்சு இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமேன்ட்டு. நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் தான் வாங்கியிருப்போம், இன்கேஸ் நான் மிச்சம் மிச்சம் வச்சுனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், சொன்னல டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு, அதனால் இங்கேயே சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் தான் வச்சேன், மற்றபடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஆஷ் வேறு லெமன் ரைஸ் வந்து டேஸ்ட்டு கேட்டேன், இங்கே வச்சு அப்படியே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சேன். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி இல்லாத நைட் சாப்பாடு மட்டும் தான். நைட்டுக்கும் அவங்க சொல்கிறேன் நாங்கள் எந்த டைமிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நம்ம வந்து நைட் சாப்பாடு தான் வைக்கலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அங்கே. அதனால் என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து 10 ரூபாய்க்கு 6 சப்பாத்தி சொன்னாங்க. ஸோ நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கணும். நான் எனக்கு வந்து 2 தான், எப்பயுமே 2 தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு 2. அண்ட் இது வந்து பருப்பு குழம்பா சாம்பாரான்னு தெரியல எனக்கு, சரியா தெரியல. நான் இது வரைக்கும் நைட் தாளா எஸ் சப்பாத்தி தால் பஞ்சாபி ஸ்டைல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் கசக்குது, பிடிக்கல எனக்கு. காலையிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, பட் நைட் வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கு. அப்போ நாங்கள் தோசை சொல்கிறோம், ஆண்டி தோசை நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு காலிலேருந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் நைட் வந்து ஏன்னு தெரில பிடிக்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரில. நமக்கு ஒரு இதுக்கு பொறுத்த மாதிரி டேஸ்ட் மாறுமா நம்மளுக்கு தெரியாதுல்ல, பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் இன்றைக்கி தான் அப்படி ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் சீரியஸாக வந்து இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு 5 ரூபீஸ் 2 ரூபீஸ் இருந்தாலே சாப்பிட்லான்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. மதியானம்லாம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி நிறையவும் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, அந்த அவங்க அந்த ஸ்கீமும் நல்லா இருக்கு. ஏப்பவா அது நல்லா நல்லா சாப்பிட்ட போல இருக்கு. சமைய போறது ஸோ ஃபில் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஃபில் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் பிடிக்கணும்னா கண்டிப்பாக வீடியோ குறிப்பிட லைக் கொடுங்க. அண்ட் ஜெனி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்க, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டா இவ்வளோ இப்படி இப்படி இந்த டைமில் என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம்ல, பை.